ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது சங்கீதா விளாக். சங்கீதா விளாக்ஸ்லாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன் குழம்பு தான். மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் வச்சுட்டேன். அதில் ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் நல்லெண்ணெய் சேர்க்கல, நீங்கள் நல்லெண்ணெய் வேணால் சேர்த்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு உளுந்து அது நல்லா பொரியட்டும். நல்லா பொரியட்டோன்ட்டு பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் 3 பச்சை மிளகாய், மிளகு, வெந்தயம், இது எல்லாமே இது கூட சேர்த்துக்கலாம். அது நல்லா பொரியட்டோன்னு 2 மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் சீக்கிரமாக வதங்கணுன்றதுக்காக நம்ம சால்ட் சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன், 1.5 ஸ்பூன் எவ்வளோ சால்ட் வேணுமோ அவ்வளோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது லைட்டாக கொஞ்சம் ப்ரௌன் கலரில் மாறினதுக்கப்புறம் நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கிட்டு நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். பார்த்திங்கன்னா நான் புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா நம்ம மிளகாத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மீன் குழம்பு இந்த மாதிரி வச்சிங்கன்னா ரொம்ப ருசியாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து 4-5 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான். இதை போட்டுட்டு இதை நல்லா கையிலே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். புளிப்பு தண்ணி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம குழம்பு வெங்காயத்தை களிலாம் வதங்கின பிறகு இதை அது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் 2-3 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். குழம்புக்கு தேவையான உப்பு நீங்கள் இப்போவே சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம்லாம் வதங்கிடுச்சு. நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்க புளி கரைசலை இதில் எடுத்து ஊற்றிக்கலாம். ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தட்டு போட்டு மூடி கொதிக்க விடலாம். புளி வாசனையும் மிளகாத்தூள் வாசனையும் போகட்டும், எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த நேரத்தில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க மீனையும் இது கூட சேர்த்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா வவால் மீன் தான் எடுத்திருக்கேன். எனக்கு வந்து மீன் வந்து தலை பீஸ் வால் பீஸ் மட்டும்தான் குழம்புல போட்டால் பிடிக்கும். மற்றபடி நான் குழம்பு மீன் நிறைய சாப்பிட மாட்டேன்றனால நான் அதை மட்டும் தான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு என்ன மீன் வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுக்கலாம். எந்த மீன் வாங்கி நீங்கள் குழம்பு வச்சாலும் இந்த பதத்தில் இந்த மாதிரி நீங்கள் வச்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா 2-3 நாளைக்கு நம்ம சூடு பண்ணி வச்சு சாப்பிட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். மீன் குழம்பு எப்போவுமே நம்ம வைக்கிற நாளை விட அடுத்த நாள் மறுநாள் நம்ம அதை சாப்பிட்டனா தான் நம்மளுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மீனோட ஃப்ளேவர்லாம் அதில் இறங்கி ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தட்டு போட்டு முடி வச்சாச்சு. மீனும் ஒரு 5-10 மினிட்ஸில் குக் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா ஃபிஷ் குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து இது நம்ம சாப்பிட்லாம். ரொம்பவே அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லாருக்குமே தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.